கிருபை எனக்கு போதுமையா, என்ன எனக்கு இல்லாம போனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமையா. அண்ணந்த நீ ஆகாரோ இல்லாம போனாலும் உங்க மகிமை எனக்கு போதுமையா. சுனாதா உங்க மகிமை எனக்கு போதுமையா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே உங்களுக்கு கிருபையே தேவ கிருபையே ஊழியத்தின் சார்பாகவும் தேவ கிருபையின் இன்னிசை ஊழியத்தின் சார்பாகவும் உங்களை அன்போடு கூட இந்த துதியின் ஆராதனை வழியாக பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷமடைகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து இந்த நாளிலே அருமையான எங்களுடைய அன்பு போதகர் பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் ஐயா அவர்கள் இந்த மே மாதத்திலே அவர் வால்பாறை பகுதியிலே அவர் பிறந்த இந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு அங்கே பிறந்து வளர்ந்து சென்னையிலே வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து இந்த கிருபையே தேவ கிருபையே இந்த பாடல் ஊழியங்களையும் சபையின் ஊழியங்களையும் எல்லாவற்றிலும் தேவன் நல்லவராயிருந்தார். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட அடியேனை இந்த வழியாய் நிற்கிறேன் என்று சொன்னால் முதலாவது தேவன் காரணம், இரண்டாவது எங்களுடைய அன்பு போதகர் பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் ஐயா அவர்கள் காரணம். ஏனென்று சொன்னால் 13 வயதிலிருந்து அவரோடு கூட இருந்து எனக்கு 13 வயதிலிருந்து நான் அவரோடு கூட இருந்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால் அதே பகுதியிலே நாங்கள் வாழ்ந்து சென்னையிலே சூளைப்பள்ள பகுதியிலே இருக்கும் பொழுது அவருடைய சபையிலே இன்றும் நாங்கள் ஊழியத்தை செய்து வருகிறோம். அவர் விட்டு சென்ற இந்த ஊழியத்தை தேவன் எங்களுடைய கரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறபடியினால எங்களுடைய சபையினுடைய போதகரம்மா அவர்கள் இன்றைக்கு சபையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அநேக நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த பாடல் வழியாக ஒருவேளை நீங்கள் தேற்றப்படாமல் ஆற்றப்படாமல் கவலையோடு கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த பாடல் அநேகரை தேற்றும், அநேகரை ஆற்றும். அதனால தான் இது கிருபையே தேவ கிருபையே, ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் நம்மத்திலே கொடுத்திருக்கிறார். அவர் இப்பொழுது நம்மத்திலே இல்லை என்று சொன்னாலும் பரலோகத்திலே அவர் தேவனோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட நீதிமான் மரித்தாலும் பேசுகிறான் என்ற வேத வசனத்தின் பிரகாரமாக இந்த நாளிலும் கூட அவர் பாடின பாடலின் வழியாக
இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை துதித்து நாம் பாடப்போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து பாடுவீர்களா? கர்த்தரை நாம் ஆராதனை செய்வோமா? நிச்சயமாக இந்த எங்களுடைய பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் ஐயா அவர்கள் பிறந்த இந்த 31 தேதியிலே, மே மாதம் இந்த தேதியிலே, இந்த பிறந்த நாளை முன்னிட்டு உங்களுக்கு இந்த துதியின் வழியாக, உங்களுக்கு இந்த ஜாய் டிவியின் வழியாக, அன்பு சகோதரர் இந்த அருமையான டிவைன் மியூசிக் சென்டர் வழியாக இப்பொழுது இந்த லைவ் ப்ரோக்ராம் போய்கொண்டிருக்கிறது. எனவே இந்த ப்ரோக்ராமை பார்த்து நல்ல சந்தோஷத்தோடு கூட கத்தரை ஆராதிங்க. இதுக்கு உறுதுணையாக இருக்கிற அன்பு சகோதரர் ராஜ்குமார், மியூசிக் டைரக்டர், அவர்களை கத்தர் ஆசீர்வதிப்பாராக, அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக, அவருடைய குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும்படியா கத்தரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை, என்னாதன் செய்த நன்மை கேட்கே கோடி கோடி நன்றி ஐயா. நாடி வந்தோம் அற்புதம் ஐயா என்று சொல்லி அந்த அற்புத தெய்வத்தை பார்த்து நாம் கர்த்தரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா, என்னோடு கூட சேர்ந்து ஆராதிங்க பார்ப்போம். உற்சாகமாய் கரங்களை தட்டுவோமா? எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார். 2022 கர்த்தர் இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறாரே. இந்த மே மாதம் 31 தேதியில் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை, என்னாதன் செய்த நன்மை கற்கே நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை, என்னாதன் செய்த நன்மை கற்கே கோடி கோடி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நாடி வந்தோம் அற்புதம் ஐயா, நாங்கள் நாடி வந்தோம் அற்புதம் ஐயா. நன்றி 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 உமக்கு நன்றி 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 உமக்கு நன்றி 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 நன்றி. ஆதியும் நீரே, என் அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொந்தமாக ஆதி மந்தவுமாக அல்பா உமேகாவுமாய் இருக்கிறபடியினாலே அவரை உயர்த்துவீங்களா? ஓ ஆதியும் நீரே, என் அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, என் அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. என்னை மகிமைப்படுத்துபவர் நீரே, என்னை மகிமைப்படுத்துபவர் நீரே. நன்றி 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 உமக்கு நன்றி 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 நன்றி. சொல்லுங்க நன்றி 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 உமக்கு நன்றி 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 நன்றி. நன்றி செலுத்துவீங்களா? கடந்த 2019 பாதிக்கப்பட்ட பொழுது எத்தனை போராட்டங்கள், எத்தனை லாக்டவுனை சந்தித்து வந்தோம். ஆனால் இந்த 2022 கர்த்தர் நம்மை துதிக்கும்படியாய் வைத்திருக்கிறாரே. அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். நீரே என் விடியலும் நீரே,
உமக்கு நன்றி 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 உமக்கு நன்றி 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 நன்றி. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள ஆண்டவர் நம் ஆண்டவர். அவருடைய அன்புக்கு அளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அன்பை நினைத்து இந்த கிருபையே தேவ கிருபையே இந்த ஊழியத்தை இன்னும் தேவனாய் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை உயர்த்துவீங்களா? இரக்கமும் உருக்கமும் கிருபையும் நீரே, துருகமும் கேடகமும் அற்புதம் நீரே. இரக்கமும் உருக்கமும் கிருபையும் நீரே, துருகமும் கேடகமும் அற்புதம் நீரே. மகிமக்கி பாத்திர நீரே, மகிமக்கி பாத்திர நீரே, எங்கள் மாறாத அபிஷேகம் நீரே, எங்கள் மாறாத அபிஷேகம் நீரே. நன்றி 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 உமக்கு நன்றி 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 உமக்கு நன்றி 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 நன்றி. நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை, என்னாதன் செய்த நன்மை கண்டே. நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை, என்னாதன் செய்த நன்மை கண்டே. கோடி கோடி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அடி வந்தோம் அற்புதம் ஐயா, தங்கள் நாடி வந்தோம் அற்புதம் ஐயா. நன்றி 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 உமக்கு நன்றி 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 நன்றி. சரி சொல்லுங்க, நன்றி 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 உமக்கு நன்றி 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 நன்றி. எல்லை இல்லா இந்த நண்பா இந்த உள்ளம் கொள்ளை கொண்ட மன்னவனாகிய இயேசுவை நாம் உயர்த்துவோமா? எல்லை இல்லா உந்த நண்பால் இந்த உள்ளம் கொள்ளை கொண்ட மன்னவா உமக்கு நன்றி இயேசு மன்னவா உமக்கு நன்றி. எல்லை இல்லா உந்த நண்பால் இந்த உள்ளம் கொள்ளை கொண்ட மன்னவா உமக்கு நன்றி இயேசு மன்னவா உமக்கு நன்றி. வெள்ளம் இல்லா உந்த நன்பினா எனக்குள்ளதெல்லாம் மறந்தே. சொல்லுங்க, கள்ளம் இல்லா உந்த நன்பினா எனக்குள்ளதெல்லாம் மறந்தே. கள்ளும் உள்ளும் இந்த வாழ்வில், கள்ளும் உள்ளும் இந்த வாழ்வில் என்னை நடத்தின விதம் தன்னை மறவே. என்னை நடத்தின விதம் தன்னை மறவே. நான் மறவே, நான் மறவே, நான் மறவே, மறவே, நான் மறவே, நான் மறவே, நான் மறவே, என்றென்றும் மறவே. எல்லை இல்லா உந்த நண்பால் இந்த உள்ளம் கொள்ளை கொண்ட மன்னவா உமக்கு நன்றி இயேசு மன்னவா உமக்கு நன்றி. எல்லாம் உற்சாகமாய் தொல்லை மிகுந்த உலகில் இல்லை ஆறுதல் எனக்கு ஆண்டவரே, உங்க ஆறுதல் எனக்கு தாங்கப்பா. வேதம் சொல்லுகிறது, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பது இல்லை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்தாரே, அந்த ஆண்டவரை உயர்த்துவீங்களா? தொல்லை மிகுந்த உலகில் இல்லை ஆறுதல் எனக்கு, தொல்லை மிகுந்த உலகில் இல்லை ஆறுதல் எனக்கு. அள்ளல் நீரை
மறவே, நான் மறவே, நான் மறவே, என்றென்றும் மறவே. சொல்லுங்க, நான் மறவே, நான் மறவே, நான் மறவே, என்றென்றும் மறவே. இல்லை இல்லாத நண்பாளின் தொன்னுள்ள கொள்ளை கொண்ட மன்னவா, உமக்கு நன்றி இயேசு மன்னவா, உமக்கு நன்றி. அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்திருக்கிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா, இந்த இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்களை அவர் பூரண சமாதானத்தோடு கூட காத்து வழி நடத்துவாராம். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். அப்படியாய் கர்த்தர் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பொல்லாத உலகத்தில், ஹல்லேலூயா, ஆமென். எங்களுடைய பாஸ்டர் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டத்தை, எத்தனை பலவீனத்தை அவர் சந்தித்தார் தெரியுங்களா? ஹல்லேலூயா, ஆமென். அவர் சுகர் வியாதினால் பாதிக்கப்பட்டு 17 வயதில் சுகர் வியாதினால் பாதிக்கப்பட்டு அவருக்கு 2 கண்களும் பார்வையற்று போன நிலைமையில் 2850 முறை டயாலிசிஸ் பண்ணி இரத்த மாற்று சிகிச்சை செய்து அப்படியாக கர்த்தருக்காக உண்மையாய் ஓடி அவருடைய நாமத்தை பட்டி தொட்டிகள் கிராமங்கள் நகரங்கள் முழுவதுமாய் படைசாற்றும்படியாக அவர் ஒரு நாள் கூட வீட்டில் பார்க்கவே முடியாது, ஆஃபீஸில் பார்க்கவே முடியாது. இப்படி ஓடிக்கொண்டே இருப்பார். அவர் எப்பொழுதும் தன்னுடைய பலவீனத்தை பெரிதாய் நினைக்கிற தேவ மனுஷன் அல்ல.
நம்ம சின்ன ஒரு தலைவலி வந்துட்டா போதும், ஒரு காய்ச்சல் வந்துட்டா போதும், ஐயோ ஆண்டவருக்கு தெரியும் இந்த ஊழியத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அமர்ந்து கொள்ளுவோம். போதும், இந்த பிரச்சனை என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி. ஆனால் அவர் டயாலிசிஸ் முடிந்த உடனே அநேக கூட்டத்திற்கு அவர் கடந்து செல்வார். அவரோடு கூட நாங்கள் கடந்து சென்றிருக்கிறோம். அவரோடு கூட இணைந்து பாடும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அநேக இடங்களில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய். அல்லேலூயா. அந்த ஒரு நன்றியோடு கூட தான் இப்பொழுது ஆண்டவர் செய்த நன்மை நிமித்தமாக நின்று கொண்டிருக்கிறோம். காரணம், யார் நம்மை விட்டு போனாலும் சரி, இயேசு நம்மை விட்டு விலகாதவர். ஹாலேலூயா. உங்களை கைவிடாதவர். ஆமென். எனவே என்னுடைய பாஸ்டர் அவர்கள் பாடின ஒரு பாடல், ஒரு மிகவும் பலவீனத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த தொடையின் பகுதியில் ஒரு கட்டி வந்து ஏற்கனவே வந்து அவருக்கு ரொம்ப அதிக வலி இருந்தபடினால அப்பொழுது எழுதப்பட்ட பாடல் தான் இந்த பாடல். அநேக டெலிவிஷனில் சொல்லியிருக்கிறார். எனவே அந்த பாடலை இப்பொழுது உங்களுக்காக பாடுகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் கத்தரை ஆராதிங்க. அல்லேலூயா. சும்மா நான் இருக்க மாட்டேன், கம்மனு கடக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆமென். என்னன்னா, இயேசு ராஜ வருக மிக சமீபம், அதையே எடுத்து சொல்ல ஊரு ஊரா அலைவேன். அல்லேலூயா. நீங்க போய் சொல்லுவீங்களா? கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவீங்களா? அல்லேலூயா. ஆமென். என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க. இன்னொரு பாடல் இப்படியாய் என்னுடைய பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் ஐயா அவர்கள் பாடியிருக்கிறாங்க. இந்த பிறந்த நாளிலே அவர் நிச்சயம் பரலோகத்தில் பார்த்து மகிழ்வார் என்பதை நான் சந்தோஷத்தோடு கூட சொல்லுகிறேன். எனவே அந்த பாடல் வழியாக நம் கர்த்தரை துதிப்போமா? கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? நீங்கள் சும்மா இருக்கிறீங்களா? யாராவது கேட்டால் நான் சும்மா தான் இருக்கிறேன் அப்படி சொல்லாதீங்க. அல்லேலூயா. எதாகிலும் கர்த்தருக்காக செய்யுங்க, வைராக்கியமாக வாழுங்க. அல்லேலூயா. கர்த்தர் மீது வைராக்கியம் கொண்டு வாழுங்க. அல்லேலூயா. மனுஷனுக்காக அல்ல, கர்த்தருக்காக நீங்கள் ஓடும்போது உங்கள் பிரயாசம் ஒரு நாளும் வீண் போகாது. தேவ பிள்ளைகளே, எனவே நான் சும்மா நான் இருக்க மாட்டேன், கம்முன்னு கிடக்க மாட்டேன், ஜம்முன்னு உட்கார மாட்டேன். அந்த பாட்டை கேட்போமா? அல்லேலூயா. ஆமென். பாட்டி கத்துற தூங்கி பார்ப்போம். என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய், இயேசு ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். சும்மா நான் இருக்க மாட்டேன், நாங்கம் முன்னு கடக்க மாட்டேன், ஐயா சும்மா நான் இருக்க மாட்டேன், நாங்கம் முன்னு கடக்க மாட்டேன், ஜம்முன்னு உட்கார மாட்டேன், நாவும் முன்னு இருக்கவும் மாட்டேன், ஜம்முன்னு உட்கார மாட்டேன், நாவும் முன்னு இருக்கவும் மாட்டேன். என்னன்னா, இயேசு ராஜ வருக மிக சமீபம், அதையே எடுத்து சொல்ல ஊரு ஊரா அலைவேன். என்னன்னா, இயேசு ராஜ வருக மிக சமீபம், அதையே எடுத்து சொல்ல ஊரு ஊரா அலைவேன், ஐயா சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்மன்னு கடக்க மாட்டேன், ஐயா ஐயா சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்மன்னு கடக்க மாட்டேன். நகரம் பட்டி தொட்டின்னு பார்க்காம நானும் நாதன் இயேசு நாமத்தை எடுத்து சொல்லுவேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தூத்துக்குடியில வாழ்கிற ஜனங்கள், சும்மா இருக்காதீங்க, போங்க, இயேசுவா பத்தி சொல்லுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எடுத்து சொல்லுவேன், நாடு நகர பட்டி தொட்டின்னு பார்க்காம நானும் நாதனேசு நாமத்தை எடுத்து சொல்லுவேன். என்னன்னா, இயேசு ராஜ வருக மிக சமீபம், அதையே எடுத்து சொல்ல ஊர்
இயேசு ராஜ வருக மிக சமீபம், அதையே எடுத்து சொல்ல ஒரு ஊர அலைவன். ஐயா சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கடக்க மாட்டேன். ஐயா ஐயா சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கடக்க மாட்டேன். கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பார்ப்போம். நன்றி அப்பா இயேசுவே, உமக்கு நன்றி. வீடு நிலம் சொத்துக்களை நான் பெருசா நான் நினைக்க மாட்டேன். இயேசுவுக்காக ஓடி சத்தியத்தை சொல்வது என் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளாய் வைத்திருப்பேன் என்று சொல்லி போங்க. உங்க சொத்து பெருசல்ல, உங்க நிலம் பெருசல்ல, உங்க படிப்பு பதவி பெருசல்ல, கர்த்தர் தான் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். எனவே நீங்க பெற்ற இந்த சந்தோஷத்தை அநேகருக்கு சொல்லுங்க. கையை தட்டி உற்சாகமாய் வீடு நிலம் சொத்து பெருசன்னு நினைக்காம நானும் வீதி வீதியா ஓடி சத்தியம் சொல்லுவேன். வீடு நிலம் சொத்து பெருசன்னு நினைக்காம நானும் வீதி வீதியா ஓடி சத்தியம் சொல்லுவேன். என்ன நான் இயேசு ராஜ வருக மிக சமீபம், அதையே எடுத்து சொல்ல ஊரு ஊர அலைவேன். என்ன நான் இயேசு ராஜ வருக மிக சமீபம், அதையே எடுத்து சொல்ல ஊரு ஊர அலைவேன். ஐயா சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்மண்ண கடக்க மாட்டேன். ஐயா ஐயா சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்மண்ண கடக்க மாட்டேன். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எனக்கு பட்டம் இருக்குது, பதவி இருக்குது, எல்லாம் இருக்குது, செல்வம் இருக்குது. தேவ பிள்ளையே, சும்மா இருக்கும் போது வேறு வழியா ரட்சிப்பு வந்துடும். நீங்க போங்க. வேதம் சொல்லுகிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் சுவிசேஷத்தை நான் சொல்லுவது என் மீது விழுந்த கடமையாயிருக்கிறது. நான் அதை சொல்லாதிருந்தால் எனக்கு ஐயோ, எனக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாய் போவீங்களா? ராஜ்யத்துடைய சுவிசேஷத்தை சொல்லுவீங்களா? கத்தருக்கென்று ஒரு கூட்ட ஜனங்களை ஆதாயப்படுத்துங்க. உற்சாகமாய் கரங்களை தட்டி பட்டம் பதவி பெருசான்னு பார்க்காம நானும் தியாகமாக ஊழியம் செய்வேன். பட்டம் பதவி பெருசான்னு பார்க்காம நானும் தியாகமாக ஊழியம் செய்வேன். நான் இயேசு ராஜ வருக மிக சமீபம், அதையே எடுத்து சொல்ல ஊரு ஊர அலைவேன். என்ன நான் இயேசு ராஜ வருக மிக சமீபம், அதையே எடுத்து சொல்ல ஊரு ஊர அலைவேன். ஐயா சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்மண்ணு கடக்க மாட்டேன். ஐயா சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்மண்ணு கடக்க மாட்டேன். சம்மண்ணு உட்கார மாட்டேன், நான் உம்மண்ணு இருக்கவும் மாட்டேன். சம்மண்ணு உட்கார மாட்டேன், நான் உம்மண்ணு இருக்கவும் வருக மிக சமீபம், அதையே எடுத்து சொல்ல ஊரு ஊர அலைவேன். என்ன நான் இயேசு ராஜ வருக மிக சமீபம், அதையே எடுத்து சொல்ல ஊரு ஊர அலைவேன். என்ன நான் இயேசு ராஜ வருக மிக சமீபம், அதையே எடுத்து சொல்ல ஊரு ஊர அலைவேன். என்ன நான் இயேசு ராஜ வருக மிக சமீபம், அதையே எடுத்து சொல்ல ஊரு ஊர அலைவேன். கரங்களை தட்டி உற்சாகமாய் நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஆமென். இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், அவனோடு கூட பிரவேசிப்போம், அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த துதியின் வழியாக உங்களுக்கு பரலோகத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிற இயேசுக்காக காத்திருக்கும் பொழுது
பரிசுத்த வாழ்க்கை வாழும் பொழுது நிச்சயமாக இயேசு இந்த பூமியிலே வந்து நிற்பார். எல்லா கண்களும் அவரை காணும் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு உண்டான எல்லா அறிகுறிகளும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள், பயப்படாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பாக்குறீங்கல்ல, எவ்வளவு யுத்தம் நடக்குது, எவ்வளவு காரியங்கள் நடக்குது, ஆனா இதெல்லாம் முன்கூட்டியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த இயேசு மறுபடியும் வரப்போகிறார். அல்லேலூயா! அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! அடுத்த பாட்டு கேட்கணும்னு ஆவலா இருக்கீங்களா? அல்லேலூயா! ஆமே. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை சீறி வரும் புயல்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா! ஆமே. சீறி வரும் புயலினிலும் கர்த்தாவே சிரிச்ச முகம் தெரியுதையா கர்த்தாவே. அல்லேலூயா! இந்த பாஸ்டர் அவர்கள் பாடின பாடு, அல்லேலூயா! இப்படியே நம்ம ஆராதனைக்குள்ள எல்லாம் எழுந்து நின்று நம் கர்த்தரை ஆராதிப்போமா? அல்லேலூயா! ஆமே. அப்படியே நம்ம கடந்து போறோம். ஆமே. எத்தனை காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் தேவ பிள்ளையே. அல்லேலூயா! தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து இந்த நாளிலும் கூட இந்த துதியின் வாயலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. அல்லேலூயா! உங்களுடைய பாஸ்டருடைய பிறந்த நாள் ஆண்டை முன்னிட்டு இந்த நாளிலே இந்த துதியின் வழியாக உங்களை நான் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் மகிழ்ச்சி அடைவீங்க. இந்த பாடலின் வழியா நீங்கள் தேற்றப்படுவீங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா! ஆமே. கர்த்தரை துதிப்போமா? அல்லேலூயா! எங்கள் பாஸ்டர் அவர்கள் ஒரு பாட்டு ஒன்று பாடினாங்க, அநேக பாடல்கள் பாடியிருக்கிறாங்க, ஆனா இன்றைக்கு சில பாடல்கள் மாத்திரமே நம் சபையில பாடிக்கொண்டிருக்கிறோம், பல கூட்டங்களில் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த பாடெல்லாம் பாடும் பொழுது நிச்சயமாக இயேசு நம்மை தேற்றுவா, நம்மளை வழி நடத்துவா, நம்மளை பாதுகாப்பா. நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் இயேசுவை மாத்திரம் பிடித்துக் கொள்வோமா? அல்லேலூயா! ஆமே. சீறி வரும் புயலினிலும் கர்த்தாவே சிரிச்ச முகம் தெரியுதையா கத்தாவே, மாறி வரும் வாழ்வினிலும் கத்தாவே மலர்ந்த முகம் தெரியுதையா கத்தாவே என்று சொல்லி. அல்லேலூயா! ஆமென். நீங்க சொல்லுவீங்களா? அல்லேலூயா! இந்த சிரிச்ச முகமாகிய இயேசுவை மாத்திரம் பாருங்க. அல்லேலூயா! அல்லேலூயா! தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட கத்தரை தொடர்ந்து மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா! உடைய பாஸ்டர் அவர்கள் பாடின பாடல் வழியாக உங்களை சந்திக்கிறத இந்த சந்தோஷமான ஒரு நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பாதைகளை அறிந்திருக்கிற ஆண்டவராயிருக்கிறார். எனவே உடைய பாஸ்டர் அவர்கள் பாடினாங்க ஒரு பாட்டு, அநேக பாடல்கள் பாடியிருக்கிறாங்க, ஆனால் சில பாடல்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய மனதை அது தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா! ஆமென். ஆராதிக்கிற மனிதர் ஒரு நாளும் அவன் தோற்று போக மாட்டான். அல்லேலூயா! ஆமென். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? கர்த்தரை நாம் உயர்த்துவோமா? ஒருவேளை உங்களுடைய பாடுகளில் உங்களுடைய பிரச்சனையில் உங்களுடைய போராட்டத்தில் நீங்கள் சொல்கிறீங்களா, ஆண்டவரே என்னால் முடியலப்பா. அன்பு ஊழியக்காரர்களே, அன்பு தேவ பிள்ளைகளே, சபையின் விசுவாசிகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த துதியின் ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும்பா, ஆனால் தேவனுடைய பலனை பெற்றவர்களாக நீங்கள் பயணம் செய்யும் பொழுது எலியாவை நடத்தின தேவன், எலிசாவை நடத்தின தேவன், இயேசு கிறிஸ்துவை நடத்தின தேவன் நம்மையும் அவர் நடத்துவார். அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து
அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பீங்களா? ஓ ரபல சந்தர தர தரபா ஹalleluya. ஓ ஜீசஸ், உங்க பலன தாங்கப்பான்னு கேளுங்க. நல்லவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி, அற்புதமானவரே உமக்கு நன்றி. இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா, என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா, பெலம் தந்து தாங்க வேண்டும் நாதா. இயேசு நாதா, உங்க பலத்தை கொடுத்து உங்களை தாங்கிக் கொள்ளுங்க பானு சொல்லி ஆண்டவர் உயர்த்துவீங்களா? எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக பேர்பட்ட மரண கட்டுகளாய் இருந்தாலும் கர்த்தர் உடை தெரிய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா, என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா, உம்பெலம் தந்து தாங்க வேண்டும் நாதா, உம்பெலம் தந்து தாங்க வேண்டும் நாதா, நாதா இயேசு தேவா. Oh,
பாயுது புயல் அடிக்குது காத்தடிக்குது கடல் மழை பாயுது புயல் அடிக்குது கத்தரின் கரம் என்னை தாங்குது ஆனால் கத்தரின் கரம் என்னை தாங்குது சிறிவர் புயலினிலும் கண்ணீர் கவலையிலும் கத்தாவே கண்ணீர் கவலையிலும் கத்தாவே கணிந்த முகம் தெரியுதையா கத்தாவே கணிந்த முகம் தெரியுதையா கத்தாவே காற்றடிக்குது கடல் பொங்குது அலை பாயுது புயல் அடிக்குது காற்றடிக்குது கடல் பொங்குது அலை பாயுது புயல் அடிக்குது கத்தரின் கரம் என்னை தாங்குது கத்தரின் கரம் என்னை தாங்குது சிறிவர் புயலினிலும் கத்தாவே சிரிச்ச முகம் தெரியுதையா கத்தாவே சிறிவர் புயலினிலும் கத்தாவே சிரிச்ச முகம் தெரியுதையா கத்தாவே எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி எங்களால நடக்க முடியல டாடி கரத்தினால ஏந்தி கொள்ளுங்க சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பாப்போம் என் சுயபலத்தால் ஓடி பார்த்து ஓட முடியல மனபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல சுமக்க முடியல என் தோள் வெள்ளத்தால் சுமந்து பார்த்து சுமக்க முடியல என் கால் வெள்ளத்தால் கடந்து பார்த்து கடக்க முடியல என் கால் வெள்ளத்தால் கடந்து பார்த்து கடக்க முடியல நடக்க முடியல டேடி நடக்க முடியல நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏத்தி கொள்ளுங்க தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் சிறகுகளின் இறகுகளில் சுமந்து
தேடுகிற வண்ணமாக அநேகராலே நாம் புறக்கணிக்கப்படுவோம். இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அநேகர் நம்மை திட்டுவார்கள், நம்மளே அவதூறுவாக பேசிவிடுவார்கள், அநேகர் சாபத்தை கூறுவார்கள். ஆனால் நம்மை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறவர் அவர் ஒரு நாளும் நம்மை மறப்பதே இல்லை. தேவப்பிள்ளைகளே, இந்த துதியின் வழியாக, இந்த ஆராதனையின் வழியாக, இந்த அருமையான நாளிலே உங்களுடைய பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் ஐயா அவர்கள் அவர்கள் பரலோக ராஜ்யத்திலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த நாளிலே அவர் பிறந்த இந்த ஆண்டை முன்னிட்டு இந்த துதியின் வாயலாக என்னோடு கூட சேர்ந்து இவ்வளவு நேரம் கர்த்தரை ஆராதிச்சிங்களே, நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய உள்ளங்கள் இல்லங்கள் முழுவதுமாய் கர்த்தருடைய அபிஷேகம் நிரப்புவதாக, கர்த்தருடைய ஆளுகை நிரப்புவதாக. ஆண்டவரே, இப்பொழுது துதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நெல்லை மாவட்டம், இந்த தூத்துக்குடி மாவட்டம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, இந்த பகுதியெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த டெவின் மியூசிக்கல் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த துதியின் வழியாக போகிற இந்த காரியத்தை தேவனாகி கத்த அநேக குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதமாய் நீர் கொண்டு போய் சேர்க்கும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதை கத்தாவே ஆண்டவரே, ஜாய் டிவியிலே பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளையும் கத்த நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நீர் உம்முடைய நாமத்தை மையப்படுத்துவீராக. நாங்கள் உமக்காக ஓட உழைக்க ஆண்டவரே உமக்காய் பரிசுத்த வாழ்க்கை வாழ உதவி செய்யும். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும், பெரிய காரியம் செய்யும். இதை இசை வாசித்து அருமையாய் அமைத்து கொடுத்த அன்பு சகோதரர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, ராஜ்குமார் அவர்களை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும், உம்முடைய திவ்ய கரம் அவருடைய குடும்பத்தை அவருடைய ஊழியத்தை முழுவதுமாய் நடத்துவதாக, ஆசீர்வதிப்பதாக, பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நிச்சயமாக துதிக்கிற நீங்கள் இஸ்ரவேலர்கள். எனவே கர்த்தரை நாம் தொடர்ந்து நம் கர்த்தரை மையப்படுத்துவோம். இந்த ப்ரோக்ராமை பார்க்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ. என்ன எனக்கு இல்லாம போனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமையா, என்ன எனக்கு இல்லாம போனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமையா, அன்னந்த நீயாகாரோ இல்லாம போனாலும் உங்க மகிமை எனக்கு போதுமையா, என் இயேசுவே.